வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து பிரண்டைன்ற ஒரு மூலிகையை பற்றி நம்ம பார்க்கலாங்க. இது தாங்க பிரண்டை செடி. இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இது நான் வீட்லேயே வந்து ஒரு தொட்டி வச்சு அதுலேயே ஒரு கொம்பு நட்டு நல்லா அழகாக வந்து இதை கட்டி வளர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த பிரண்டையில் பார்த்தீங்கன்னா பல வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிவப்பு பிரண்டை, தீப்பிரண்டை, முப்பிரண்டை, புளி பிரண்டை, தட்டை பிரண்டைன்னு பல வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வஜ்ரவள்ளின்னு ஒரு பேர் இருக்குதுங்க இதுக்கு. இது இந்தியாவிலையும் இலங்கையிலையும் அதிகமாக வந்து இது காணப்படும். அதாவது மனித நடமாட்டமே இல்லாத ஒரு காடுகளில் தான் இது வளரக்கூடியது. முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலிகளில் தான் இது வந்து நல்லா படர்ந்து வளரக்கூடியது. இதனுடைய சாறு வந்து நம்ம உடம்புல பட்டாலும் அரிப்பையும் நமைச்சலையும் வந்து ஏற்படுத்தும். இதில் வந்து நிறைய வகை இருந்தாலும் நம்ம பொதுவாக பயன்படுத்துறது வந்து ஒரு 4 பட்டை கொண்ட பிரண்டை தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். இதன் வேர், தண்டு பகுதி, பூ எல்லாமே பெரும்பாலும் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுது. இது வந்து நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்டா மட்டும்தாங்க நல்ல பலன் தரும். என்ன பலன்னு நம்ம பார்க்கலாங்களா? அதாவது என்னென்ன உடலை வந்து நம்ம உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கோம். ஞாபக சக்தியை வந்து அதிகமாக பெருக்கும். நம்ம மூளை நரம்புகள்லாம் வந்து பலப்படுத்துங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஈறுகளில் வர ரத்த கசுவை கூட இது சரி செய்யும். வாயு பிடிப்பையும் போக்கும். அதனால் இந்த துவையில நம்ம வந்து வாரம் 2 முறை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து நல்லா வந்து வலுப்பெறுங்க. முதுகு வலி, கழுத்து வலி ஏற்படுறவங்க வந்து இந்த துவையில சாப்பிட்டா இது உடலில் என்ன பண்ணோன்னா அந்த ஒரு மாதிரி சளியாக உருவாகி அது பசையாக மாறி அது முதுகு தண்டு வழியாக இறங்கி அந்த முதுகு தண்டை வந்து நல்லா இறுக்கி கொள்ளுமாங்க. அதனால் அந்த முதுகு தண்டி வலி, கழுத்து வலி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு உடனே சரியாயிடும். இந்த பிரண்ட துவையில் செரிமான சக்தியை வந்து அதிகமாக வந்து நமக்கு தூண்டுங்க. இதனுடைய இலையை மட்டும் நம்ம எடுத்து ஒரு துவையல் பண்ணோம்னு வச்சுங்க. அது சாப்பிட்டோம்னா நம்ம இந்த இதய நோய்கள், இரத்த அழுத்தம், சக்கரை நோய், குடல் புண்ணு, இந்த மூளை நோய் அதிலெல்லாம் இருந்து நம்ம குணமாகலாங்க. இந்த தண்டுகளை வந்து நம்ம என்ன பண்ணோம், சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நல்லா மோரில் கலந்து போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதை வத்தல் செஞ்சு, அதாவது வெயிலில் காய வச்சு வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்க. இந்த பசியின்மை, நாக்கு சுவையின்மை இல்லாமல் அதெல்லாம் வந்து குணமாயிடுங்க. இந்த பிரண்டையை வந்து நல்லா காய வச்சு ஒரு நெருப்பில் போட்டு நல்லா எரிச்சு சாம்பல் செஞ்சுட்டு தோராயமாக ஒரு சாம்பல் 1 கிலோ வருதுன்னு வச்சுங்க. அது 3 லிட்ரு தண்ணீர் கலந்து நல்லா கரைச்சிட்டு பீங்கான் பாத்திரத்தில் ஊற்றி 10 நாள் நம்ம வெயிலில் உலர வச்சு எடுத்தோம்னா அந்த நீரெல்லாம் வட்டிட்டு கீழே வந்து அந்த உப்பு வந்து பயன்படும் படிந்திருக்கோங்க. இந்த உப்பை நம்ம என்ன பண்ணோம், பாலுடன் கலந்து சாப்பிட்டா அதாவது உடல் பருமனாக இருக்கிறவங்க, ஊளச்சதை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா குறையும். இது நரம்பில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய முக்கியமான அருமருந்து இது. அந்த காலத்திலேயே சித்தர்கள் வந்து இதை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மூலிகை கிடைச்சா நம்ம கண்டிப்பாக வீட்டில் வச்சு வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூலிகையை பாருங்கள், நம்மளுடைய நரம்பினுடைய வடிவமைப்பிலேயே இது வந்து அழகாக அப்படி வளர்ந்து மேலோங்கி போகும். இந்த கொடியை நாம் நல்லா ஒரு மாடியில் வச்சு ஏற்றினோம்னா கூட இது நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த பிரண்டை துவையில் நம்ம வாரத்தில் 1 முறையாவது நம்ம சாப்பிட்டோம்னா இந்த வாய் நாற்றம், வயிற்று புண்ணில் இருக்கிறவங்கலாம் வந்து குணமாகலாம். இந்த பிரண்டை கொடி வீட்டில் இருந்தால் மிகவும் நல்லதுங்க. இந்த பிரண்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து அடங்கியிருக்குதுங்க. இந்த பிரண்டை மூலிகையை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரண்டை துவையில் எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.